ஒவ்வொரு வருடமும் புத்தாய்ப்பாக பிள்ளையார் சிலை போடுவது நம்முடைய இதயதேவ பரிசு தெளிவானது அம்மாவுடைய அம்மா கருவிய செயலாளர்கள் தான் இருந்தனே, நிர்வாகிகள் தான் இருந்தனே. 12 காலமாக நாம் நீங்கள் அதற்கு வரலாற்று சிறப்பினை உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அந்த வரலாற்று சிறப்பினை சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அன்பு சகோதரர் கழக புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா பேரவையுடைய செயலாளர் வருவாய்த்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்முடைய கழகத்தின் சார்பு அணிகளாக பல்வேறு அணிகள் இருந்தாலும் மற்ற அணிகளை காட்சிக்கு முந்திக் கொண்டு சிறப்பாக கழக பணியோடு இணைந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது போல மக்கள் நல பணிகளை முன்னிறுத்தி முன்னின்று நடத்தி காட்டுவதில் நீங்கள் எப்பொழுதுமே எது மாதிரியும் இல்லாமல் புதுமையான முறையில் உங்களுடைய பணியிலே கடமையிலே சிறப்பாக ஆற்றியிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றியோடு நான் உங்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொல்ல அனைத்து இந்திய அன்னாரிடம் முன்னேற்றம் நடந்த மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் என்ற மக்கள் திலகம் மூலமாக உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் அவர்கள் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழகத்தினுடைய ஆட்சி 10 ஆண்டுகாலம் சிறப்பாக ஒரு தலைசிறந்த முதலமைச்சராக யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக ஆட்சி நடத்தினார்கள். நாமெல்லாம் அறிவோம். அதற்கு பின்னாலே மாண்புமிகு இதய தேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 30 ஆண்டுகாலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக போட்டியிட்டார். அவர்கள் நடந்து வந்த பாதை, இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக 1.5 கோடி விழுதுகள் இந்த இயக்கத்தை தாங்கி தூய தொண்டர்களை கொண்ட இயக்கமாக மாறுவது அம்மா அவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்துவிடமே என்ற திமுகவும் அதனுடைய கையாளும் சில சதிவேரிகள் எல்லாம் முறியடித்து புரட்சி தலைவர் அவர்கள் மறுகின்ற பொழுது 18 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கொம்பையாக மாண்புமிகு உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் கிளை கழகத்திலிருந்து மாவட்ட கழகம் தலைமை கழக நிர்வாகிகள் பல்வேறு பொறுப்புகளில் நாம் பணியாற்றியுள்ள வாய்ப்புகளை மாண்புமிகு அம்மாவர்கள் தந்தார்கள். அந்தந்த பொறுப்புகளில் நாம் அந்த பணியை கழகத்தின் சார்பாக கழகத்துடைய கீழே இருக்கின்ற தொண்டர்களை இணைத்துக் கொண்டு பணியாற்றுகின்ற எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை நாம் அனுபவமாக உணர்ந்திருக்கிறோம். ஆனால் தமிழகம் தழுவிய 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த மாபெரும் இயக்கத்தை பொதுச்செயலாக பொறுப்பேற்று நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு 30 ஆண்டுகாலம் மாண்புமிகு அம்மா எவ்வளவு சிரமங்களை தன்னில் உள்வாங்கிக் கொண்டு ஒரு பக்கம் கழகத்தினுடைய நடைமுறைகளை கட்டுக்கோப்பாக இராணுவ கட்டுப்பாடுடன் இயக்கத்தை நடத்தி வந்திருக்கிற எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்பதனை அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்த தியாகம் எந்த அளவுக்கு உயர்ந்து இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் எண்ணுகின்ற பொழுது உள்ளபடியே இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கு மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு 16-17 ஆண்டுகாலம் கழகத்துடைய முதலமைச்சர், புரட்சி தலைவர் 10 ஆண்டுகாலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் 16-17 ஆண்டுகாலம். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகாலம் முதலமைச்சர். ஆக அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழக ஒரு 30-31 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்கள் நல்ல தீர்ப்பின் மூலமாக நம்மளுக்கு வழங்கியிருக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாலே ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி இவ்வளவு நீண்ட நெடிய காலம் 31 ஆண்டுகாலம் ஆண்ட பெருமை அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே உண்டு என்பதை நான் சுட்டிக்காட்டி அதற்காக அடித்தளம் விட்டவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஒரு பக்கம் கட்சி இன்னொரு பக்கம் ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய நடைமுறை புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று
நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக ஒரு சிறப்பான ஆட்சி, சீர்மிகு ஆட்சி. இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்கள் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றாலும் அங்கங்கே இருக்கின்ற கட்சிகள், மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் ஒரு முதலமைச்சராக. ஆனால் மாண்புமிகு அம்மாவர்கள், தமிழகத்தில் மட்டும் ஏழை எளிய மக்கள், அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், மேட்டட்டு மக்களுக்கு இணையாக அனைத்து நிலைகளிலும், பொருளாதார நிலை போன்ற அனைத்து நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை மேலே கொண்டுவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்திலிருந்து பெறுகின்ற நிதி, மாநில நிதி, சொந்த நிதி, மக்களிருந்து பெறுகின்ற வரியின் மூலமாக பெறுகின்ற நிதி எல்லாம் மீண்டும் மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக மாண்புமிகு அம்மா கிட்டத்தட்ட ஒரு 52% நிதியை ஏழை எளிய மக்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களாக, அந்த திட்டங்களுடைய முழு பயனும் தொடர்ந்து இன்றல்ல, எதிர்காலங்களில் நமக்கு பின்னாலே வருகின்ற 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற எதிர்கால சந்ததியிலும் அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பெற வேண்டும் என்று பார்த்து மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். எத்தனையோ முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள், எத்தனையோ முறை நாமும் பல்வேறு கூட்டங்களில் பேசுகிறோம். இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்கின்ற அனைத்து இல்லங்களிலும் மாண்புமிகு அம்மாவுடைய திட்டம் போய் குடிகொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய பலனை இப்பொழுது வாழ்கின்ற மக்களும், எதிர்காலத்தில் வாழப்போகின்ற மக்களும் அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு நல்ல சூழலை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்ட அடித்தளம் அஸ்திவாரம், அவர்கள் கட்டிய மாளிகை, அந்த மாளிகையை நாம் பத்திரமாக பார்க்க இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், மக்களால் நான் மக்களுக்காகவே நான். இன்னும் கழகம் பல 100 ஆண்டுகளும் கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வேதவாக்காக எத்தனையோ வேதங்கள் இருக்கலாம், நல்ல பல நன்னெறிகளை அந்த வேதங்கள் நமக்கு புகட்டிக் கொண்டிருக்கின்றன அனைத்து மதங்களின் சார்பாக. ஆனால் அனைத்து இந்திய அன்னாரம் நீச்சல் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு வேதமாக இதயம் டாக்டர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கு காட்டிய பாதை, அந்த பாதையை பின்தொடர்ந்தால் நம்மை வெல்ல தமிழகத்தில் யாருமே இல்லை என்ற நிலை உருவாகியிருக்க, அதை நாம் மாற்ற வேண்டிய கடமை. இன்றைக்கு நாம் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி, ஒரு மிக மிக உன்னத நிலையை எப்படி நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் இந்த மாபெரும் தலைவர்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே நன்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல் நம்முடைய பணி தலையாய கடமையாக இருக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது? திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை அரசிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் இதே தேவம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினார்கள். அதை இதே தேவம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முழுமையாக துடைத்திருந்தார்கள். ஆண்டலிச்சு மீண்டும் ஆளுகின்ற உரிமை, 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே பெற்ற முதலமைச்சராக, பெற்ற தலைவராக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் விளங்கினார்கள். அதிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்சியினுடைய நடைமுறையை மக்களோடு ஒன்றி தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நம்மளுக்கு நல்ல பல போதனைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தார். இன்றைக்கு புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவதற்கான உரிமை இருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்கனவே நம்மளுக்கு நல்ல பல ஆலோசனைகளை, அறிவுரைகளை, தங்களுடைய பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார், என்னுடைய பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்தோடு நீங்கள் ஆட்சிக்கலை என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவில் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது, அதற்கு அவர்கள் தலைவர்கள் இருக்கிறார், அதை வழிநடத்தில் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் ஆடம்பரமாக என்று நாமெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இதைதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம், ஏழை எளிய மக்களுடைய இல்லங்கள் நாடி சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஆற்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக மக்களோடு இணைந்து, ஏழை மக்களோடு இணைந்து வாழ்க்கை நடைமுறையை ஒரு இயக்கம் கடமையை செய்யும் என்று சொன்னால் அந்த பெருமை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்றங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. நம்மை பார்த்துதான் நாம் 1000 கொடுத்தோம் என்றால் மற்ற கட்சிகள் நம்மை பார்த்து 1-2 கொடுத்தது.
அந்த நிலையை மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையை வழிகாட்டிய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் அதை உருவாக்கி தந்த தலைவர்களாக தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாள் இணைந்து இருக்கின்றார். புரட்சி தலைவர் அடிக்கடி பாடல்களை பாடுவார், ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அதைத்தான் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் பொற்கால ஆட்சி ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் செயலாற்றி காட்டினார். இவையெல்லாம் நான் நினைவில் கொண்டு என்றைக்கும் மக்களோடு இணைந்து வாழ்வோம், மக்களுக்கு வேண்டியதை செய்வோம், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் திட்டமிட்டு நம்முடைய கடமையை பணியை ஆற்றுவோம், மக்களுடைய நன்மதிப்பை பெறுவோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெறும், 10 ஆண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம். எந்த கெட்ட பேர் நம்மளுக்கு இல்லை, எந்த கெட்ட பேர் எந்த பக்கம் போனாலும் நல்லா தான் ஆட்சி நடத்துறீங்க, நல்லா தான் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா நல்ல பேர். அந்த பேர்களை நல்ல பேரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வாக்குகளாக மாற்றுகின்ற தார்மீக கடமை இருக்கிறது. நமக்குள் பல்வேறு சின்ன பிரச்சனை, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே 2 பேர் 3 பேர் இருக்கும் ஒரு குடும்பத்தை இருக்கு, இவ்வளவு பெரிய 1.5 கோடி தொடர்ல நேர்ந்து நம்முடைய கட்சியில் சிறு சிறு பிரச்சனை, அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய இலக்கு 2021 நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆண்டு அம்மாவுடைய அரசை நிலைநிறுத்துவதுதான் இந்த ஒரே இலக்கை நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்றும், அதற்கு நம்முடைய கழக இதேதோ புரட்சி தலைவர் அம்மா பேரவையுடைய உங்களுடைய செயல் கடமை ஆற்றல் அறிவு அனைத்தையும் ஒருங்கிணைந்து நீங்கள் பயனாற்ற வேண்டும் என்றும், 2021 நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி கனியை பதித்து நாம் அனைவரும் சேர்ந்து மாண்பு அம்மாவுடைய நிறுவனங்களில் சமத்துவம் பேரவையை வழிநடத்தி சிறப்பாக வழிநடத்தக்கூடிய